ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. அதை நீ பயன்படுத்திக்கொள் செல்வமே. உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப்போகிறது. அதை நானும் கண்டு களிக்கப் போகின்றேன். உன் பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் தக்க பரிசு தரப்போகின்றேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. மகிழ்வுடன் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமல்ல. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை நான் காத்து வருகிறேன். எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாயா? உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கெல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று. ஆனால் இப்போது நீ அனுபவிப்பது உன் கரும வினையை. அதையும் சீர்படுத்தவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கின்றாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நல்லதையே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்றுதானே நீ கேட்கிறாய்? உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைத்தான். நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கரும வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியும் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துயரங்களை பார்த்திருப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை. சோர்வு எதற்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வேகப்படுத்தும், மந்த புத்தியை போக்கும். நீ திறம்பட செயல்படுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நிச்சயம் முடிவரும். உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உன்னுடன் நான் எங்கும் எப்போதும் இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? உன் இருதயமே என் கோவில். கடந்த கால நற்செயல்களில் புண்ணியம் உனக்கு ஆதரவாக உள்ளது. அன்னதானம் மட்டும் செய், பிறகு நீ நினைத்தது நடக்கும். உன் விதி சிறப்பானது. என்னை நினை, மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அதிக லாபம் ஏற்படும். படித்தவர்கள் இருவரால் உன் வேலை நடக்கும். இது என் சத்திய வாக்கு. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.